Deccan Ramin gift raffle tournament la win panni free e-shopping vouchers velunga. AAA College of Engineering and Technology Sivagasi counseling code 4680. Sushant Singh oda yerappu Bollywood la oru periya adhirvalaigala uruvaakkirunnu nam sollirundhom. And nepotism dhaan idhukku kaaranamnu pala per pala vidhama pesikitte irukanga. And ippo innoru ilam actorana Ayushman Khurrana pathi oru news onnu vandirukku. Andha news la enna nu paathina avaru oru book ezhudhirukkaru avara pathiye My Journey in Bollywood Cracking Code appdin sollittu. Andha book la Karan Johar oda nepotism nala naanum baadhikkapattiruken appdin solla avaru ezhudhirukkaru. Adhu avaru enna potturaru appdi paathina 2007 நான் வந்துட்டு ஒரு ரேடியோ ஆங்கரா இருந்தேன். அப்ப வந்து கரண் ஜோஹர் நான் இன்டர்வியூ பண்ணேன். அவர்கிட்ட நான் ஒரு நடிகன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் எனக்கு ஒரு நம்பரும் கொடுத்தாரு. அந்த நம்பரை வந்து நான் அடுத்த நாள் காலையில கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன். 11:30 கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. நம்ம அப்ப டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம கால் பண்ண சொல்லிட்டு பண்ணேன். பார்த்தா அவர் போன் எடுக்கல. அண்ட் அடுத்த நாள் கால் எடுத்தாங்க. பட் பார்த்தா அவர் இல்ல, அவர் பிஸியா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி தொடர்ந்து என்ன புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு பொறுமை இழந்துட்டேன். நான் திரும்ப வந்து கால் பண்ணி என்னதான் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு, நாங்க ஒன்லி ஸ்டார்ஸ் மட்டும் தான் வச்சு படம் எடுப்போம், உங்க கூட ஒர்க் பண்ண முடியாது சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் குரானாவோட கெரியரே வேற லெவல்ல போயிடுச்சுன்னு சொல்லணும். 2012 விக்கி டோனர் அப்படின்ற ஒரு படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அந்த படம் வந்துட்டு பயங்கரமான ஹிட் ஆச்சு. அண்ட் நிறைய அவார்ட்லாம் வாங்கிச்சு. ரீசெண்டா நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிச்சு வந்த தாராள பிரபு படம் இந்த படத்தோட ரீமேக் தான். இதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் குரானா நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆர்டிகல் 15, அந்தாதுன், பதாயகோ, இப்ப ரீசெண்டா வந்த குலாபா சித்தோன்னு சொல்லிட்டு அவரோட ஒவ்வொரு படங்களுமே பாத்தீங்கன்னா நடிப்பு ஓரியன்டா இருக்கும். அண்ட் முக்கியமா அந்த படத்துல நல்ல கருத்துக்களும் சூப்பராகவே இருக்கும். சோ ஃபேன்ஸ் வந்துட்டு ஆயுஷ்மான் குரானாவை ஒரு சூப்பர் ஹீரோவா ஏத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம சப்போர்ட்டும் இல்லாம அவர் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காரு. சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா கரண் ஜோஹரால நானும் புறக்கணிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. ட்விட்டர்ல சோசியல் மீடியால எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு கரண் ஜோஹர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெடிக்யூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் இந்த மாதிரி காரணம், நெப்போடசம்க்கு நீங்க தான் ஹெட் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. ஓகே, அவர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இருக்கிற எல்லாருமே அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, ஒரு மூணு பேரை தவிர. அந்த மூணு பேர் யாருன்னா ஷாருக் கான், அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டுமே, அண்ட் அதுக்கப்புறமா அமிதாப் பச்சன், இருக்கிறதுல சீனியரான ஆர்டிஸ்ட், அண்ட் அக்ஷய்குமார். அக்ஷய்குமார் இவரும் நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆலியா பட், சோனம் கபூர்னு அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இந்த கான்ட்ரவர்சிஸ்க்கு அப்புறமா திடீர்னு இவர் அன்ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடா இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக கூட ஆலியா பட்டுக்கும் இவருக்கும் பயங்கரமாக ஃபாலோவர்ஸ் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அதே சமயத்தில் கங்கனா ரனவுட்க்கு ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரேஞ்சாகவே இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு சர்நேம் இல்லாமல் நானும் பாலிவுட்ல பெரிய ஆளாகனு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆயுஷ்மான் குரானா ஓரளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு, ஆனால் இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. டெக்கன் ரமீன் கிஃப்ட் டிராவல் டோர்னமெண்ட்ல வின் பண்ணி ஃப்ரீ இ ஷாப்பிங் வாச்சஸ் வெல்லுங்க. AAA College of Engineering and Technology Sivagasi counseling code 4680.